அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு மையம் நிகழ்த்துகின்ற பன்னாட்டு அளவிலான இணைய வழி நிகழ்வு திங்கள் வட்டத்தின் தொடர்ச்சியாக நிகழக்கூடிய தும்பை ஆய்வுக்களம் நிகழ்வு எண் 158 இனிதே துவங்குகின்றது. நிகழ்வின் தொடக்கமாக தொடக்க உரை மற்றும் அறிமுக உரை நல்கிட வருமாறு முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு மையம் சார்பாக நிகழக்கூடிய துப்பை ஆய்வுக்களம் 158வது நிகழ்வு. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே ஆய்வுரை நிகழ்த்துவதற்காக வெம்பக்கோட்டை அகழாய்வினுடைய இயக்குனர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் கோ பாஸ்கர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். பாஸ்கர் அவர்கள், முனைவர் பாஸ்கர் அவர்கள் நமக்கு ஒரு 4-5 ஆண்டுகளாகவே அவரோடு நாம் நெருங்கிய தொடர்பிலே இருக்கிறோம். நம்மளுடைய மாணவர்கள் எல்லாம் பயிர்நிலை பயிற்சிக்காக அவரிடம் சென்றிருக்கின்றார்கள். நாம் நம் மாணவர்களை அழைத்து கொண்டு வெம்பக்கோட்டை அகழாய்வு களத்திற்கு சென்ற பொழுது அருமையானது ஒரு விளக்கத்தினை கொடுத்தார்கள். நேரடியான ஒரு களப்பயிற்சி அனுபவமாக கூட அந்த அனுபவம் இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பகுதி 1 தமிழ் மாணவர்கள், முதுகலை தமிழ் மாணவர்கள் அனைவரும் விடுத்த வினாக்களுக்கெல்லாம் அவர் கொடுத்த விடைகள் கூட இன்னும் கூட இனிமையாக நினைவிருக்கிறது. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தொல்லியல் துறை சார்ந்து நிறையவே இருக்கிறது என்பதாக நாங்கள் அந்த களத்திற்கு சென்ற போது உணர்ந்தோம். முனைவர் பாஸ்கரன் அவர்கள் தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பினை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்ப கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார்கள். அவருடைய முதுநிலை பட்டப்படிப்பினை சென்னை பல்கலைக்கழகத்திலே பயின்றிருக்கின்றார். பட்டய படிப்பு சான்றிதழினை தொல்லியல் துறை சார்ந்து நிகழ்த்தி இருக்கின்றார். தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை பல்லவர் கால வைணவ சிற்பங்கள் என்ற பொருண்மையிலே அமைத்து நிறைவு செய்திருக்கின்றார். அவருடைய சிறப்பான ஒரு துறை என்றால் சிற்பம். ஏன்னா நம்ம இப்ப கூட நம்மளுடைய மாவட்ட நிர்வாகத்திலே நிதிநலவை பெற்று கடந்த மாதம் வருகை தந்து பல்வேறு கல்லூரி மாணவர்களுக்கிடையே அவர் சிற்பம் குறித்து பேசினார். அது பெரிய அளவிலே மாணவர்களிடத்தே தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு அந்த களத்திற்கு செல்வதற்கு முன்பாக, ஆண்டாள் கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாக அவர் 1 மணி நேரம் மாணவர்களிடம் சிற்பம் குறித்து விளக்கி பேசினார். ஒரு அந்த மின்னல் போல கடகட கடகடன் அந்த சிற்பங்களை வரைஞ்சு விளக்கம் கொடுத்த விதம் மாணவர்களுக்கு எளிமையாக புரியும்படியாக இருந்தது. களத்திற்கு சென்று அவர்கள் அந்த சிற்பத்தை லெகுவாக புரிந்து கொண்டு அதற்கு உரிய விளக்கத்தை எல்லாம் கேட்டார்கள். சில ஐயங்கள் ஏற்பட்ட பொழுது அதையும் கூட பேராசிரியர் அவர்கள், முனைவர் பாஸ்கர் அவர்கள் அந்த ஐயங்களை எல்லாம் நீக்கி மாணவர்களுக்கு கற்பித்தார். பல்வேறு கல்லூரி மாணவர்களிடமும் பெருத்த வரவேற்பை பெற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு தொல்லியல் துறை சார்ந்த ஒரு இயக்குனர் என்றுதான் அவரை அடையாளமிட வேண்டும். சிவகாசியை சார்ந்து குறிப்பிட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அகழாய்வு களம் தான் வெம்பக்கோட்டை. கீழடி கூட நமக்கு ஒரு 2 மணி நேரம் பயணம் செய்து போகணும். நல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் களம் அப்படிங்கறது நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய மூத்த குடிமக்கள் எப்படியெல்லாம் இருந்திருப்பார்கள் என்கின்ற ஆர்வம் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. ஒருவேளை எழுத்து வடிவம் கிடைத்து விட்டால் அது தொல்லியல் துறை இயக்குநருக்கும் ஒரு பெரிய பாராட்டுதலை தரும். நமக்கும் கூட தொல்லியல் கீழடி சமுதாயத்திற்கு இணையான ஒரு மதிப்பை அந்த களம் உருவாக்கி தரும் என்பதாகத்தான் ஒரு மதிப்பீடு இருக்கிறது. எனவே இன்று இந்த நம்மளுடைய ஊருக்கு மிகவும் அண்மையில் இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டையிலே கிடைத்திருக்கக்கூடிய அந்த தொல் பொருள்களை சார்ந்து அவர்கள் உரை நிகழ்த்த முனைவர் பாஸ்கர் அவர்கள் வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. வருகையா எங்களுடைய கல்லூரியின் சார்பாகவும் துறையின் சார்பாகவும் தங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று அமைக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. வெம்பக்கோட்டை அகழாய்வும் தொல் பொருள்களும் என்னும் தலைப்பில் ஆய்வுரை வழங்க வருகை தந்துள்ள இன்றைய ஆய்வுரையாளர் வெம்பக்கோட்டை அகழாய்வின் இயக்குனர் முனைவர் கோ பாஸ்கர் ஐயா அவர்களை ஆய்வுரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் எனதுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல வந்து இந்த தும்பை கழகம்ன்ற ஒரு இதை நான் வந்து இப்போதான் நான் வந்து அறிமுகமாகறேன். இதை வந்து நம்ம இந்த காலேஜில் அறிமுகப்படுத்தி என்ன இந்த ஒரு வாய்ப்பு அளித்த மேடம் அருள்மொழி மேடத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெம்பக்கோட்டைன்றது வந்து இப்போ சமீப காலத்தில் நம்ம ஒரு 2 ஆண்டுகளாக தான் நம்ம இங்கே அகழாய்வு வந்து மேற்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வெம்பக்கோட்டை அப்படின்றது ஒரு முதல்ல ஊரின் பெயரா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது வெம்பக்கோட்டைன்றது வந்து சமீப காலத்துல தான் பெயர் மாற்றமே அடைஞ்சிருக்குது. இதனுடைய ஒரிஜினல் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா வெம்பைக்குடி நாடு, வெம்பை தான் சொல்லுவோம், வெம்பைக்குடி அப்படின்னு நம்ம சொல்லி கல்வெட்டுக்கள் மூலமாக நம்ம வந்து இதை வந்து தெரியப்படுத்துறோம். இந்த கல்வெட்டு எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கோட்டையில் உள்ள அந்த கோயிலுடைய சிவன் கோயிலில் ஒரு கல்வெட்டு மூலமா அறிகிறோம். இதனுடைய பார்த்தீங்கன்னாக்கா
பாண்டிய முற்கால பாண்டியனுடைய ஒரு முக்கியமான மன்னன் பராந்தக வீரநாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய தலவாய்புரம் காப்பர் பிளேட்டுன்னு எல்லாருக்குமே ரொம்ப அறிமுகமான ஒரு செப்பேடு. அந்த செப்பேட்டில் தன்னை சுற்றி அதிகமாக பேசக்கூடிய அந்த மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க, தன்னுடைய சிறப்பு பெருமைகளை வந்து கூறுவது தான் அந்த மெய்கீர்த்தி. அந்த மெய்கீர்த்தியில் ஏழாவது வரியில் இடையாரையும் எழில் வெம்பைக்குடியும் வெல்குடி எடுத்த அப்படின்னு ஒரு வரி வரும்போது, அப்போ இடையாரை வந்து வெல்குடி எடுத்தனா வெம்பக்கோட்டையிலும் எழில் வெம்பைக்குடியிலும் வெல்குடி எடுத்தன்னு வருது. அப்போது அவன் பேரிலேயே வந்து வெம்பக்கோட்டையானது வந்து ரொம்ப சிறப்புற்று விளங்கிய ஒரு வணிக தளமாகவும் நம்ம வந்து இந்த கல்வெட்டு மூலயமா நம்ம அறிகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெம்பக்கோட்டைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். துறையின் ரீதியாக இந்த வெம்பக்கோட்டை வந்து 1986 திருத்தங்களை சேர்ந்த திரு பாலச்சந்திரன்றவர் வந்து இந்த இடத்த வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இவர் மூலயமா எங்கள் தொல்லியல் துறைக்கும் இப்போ மதுரை அந்த பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட் மூலயமாவும் தகவல் தெரிஞ்சு இந்த இடத்த வந்து அவங்க கலாய்வு மேற்கொள்கிறாங்க அவர் தலைமையிலேயே. அப்போ இருந்த எங்கள் தொல்லியல் அலுவலர்களும் இந்த இடத்த வந்து இது ஒரு தொல்லியல் மேடுன்னு அறிமுகப்படுத்தி ஆயத்தமாக அந்த சான்றுகளோடு அதை வந்து ஊர்ஜனப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து எங்கள் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மூலமாக இங்கே அகழாய்வு மேற்கொள்ளணும்னு முனையும் போது எங்களுக்கு அந்த போதிய இடங்கள் இல்லாத பட்சத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் அப்போல்லாம் ஆரம்ப காலத்தில் 3 இடங்களும் 2 இடங்களும் தான் அகழாய்வு மேற்கொண்டிருந்தோம். இப்போ சமீப ஒரு 3 ஆண்டுகளாக தான் நாங்கள் வந்து ஒரு 8 இடங்களாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த இடத்துல வந்து வாய்ப்பை வந்து அவர் எங்களுக்கு கொடுக்குறாரு. அப்புறம் வந்து நாங்கள் அந்த இடத்த வந்து நேரில் கலாய்வு செய்யும்போது இங்கே கிடைக்கக்கூடிய அந்த சில தொல்பொருட்கள் வந்து மேற்பரப்புலேயே ரொம்ப அரிய பொருட்களும் கிடைச்சிது. அப்போ தான் நாங்கள் வந்து இந்த இடத்த கண்டிப்பாக வந்து அகழாய் மேற்கொள்ளணும்னு நம்ம வந்து அரசுக்கு தெரிவித்து உடனடியாக அதை வந்து நம்ம அகழாய் வந்து 2021-22 இங்கே ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு அந்த சீசனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா அகழாய்வுன்னு நம்ம வந்து தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே பறந்து உங்களுக்கே தெரியும் அகழாய்வுன்றது வந்து எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. பட் வெம்பக்கோட்டையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது வெம்பக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து மைக்ரோலித்திக்னு சொல்லக்கூடிய நுண் கற்காலம் முதல் இப்போ சமீப காலம் வரையிலான ஒரு வரலாற்றை தேடி தான் நாங்கள் வந்து இந்த வெம்பக்கோட்டை அகழாய்வை தேர்ந்தெடுத்தோம். அதனுடைய எச்சங்களாக நமக்கு வந்து நுண் கற்காலத்தில் பயன்படுத்திய அந்த மனிதர்கள் பயன்படுத்திய அந்த சிறிய அந்த துகள்கள் அந்த கருவியினுடைய சிதில்கள் வந்து நமக்கு அதிகமாக மேற்பரப்புலேருந்து சுமார் 13 அடி ஆழம் வரைக்கும் நமக்கு கிடைக்கிது. பட் ஆனால் அது வந்து முறையான ஒரு சான்று கிடையாது. எங்களுக்கு என்னென்னா முறையான ஒரு பதிவு அப்படின்னா ஒரு மண் அடுக்கில் அந்த ஒரு செட்டில்மெண்ட்டை மட்டும் வரணும். அது வந்தால் தான் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உரிய சான்றாக நம்ம வந்து அந்த நுண் கற்காலத்தை நம்ம இங்கே சொல்ல முடியும். எங்களுக்கு இதை இந்த ஆய்வை தேடி நாங்கள் இந்த இடத்த ஆய்வு மேற்கொள்ளும் போது எங்களுக்கு அந்த 2000 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் செட்டில்மெண்ட்டு தான் இங்கே எங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதை நம்ம எப்படி வச்சு சொல்கிறோம்னா தொல்பொருட்களை வைத்தோ அந்த பானை ஓடுகளை வைத்து நம்ம வந்து இங்கே வந்து அந்த 2000 ஆண்டு நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று இந்த வெம்பக்கோட்டையினுடைய முக்கிய 2 ஆண்டுகளினுடைய அகழாய்வுனுடைய முடிவுகளில் வந்து நாங்கள் இந்த வெம்பக்கோட்டையில் வந்து என்ன வெளிப்படுத்தியிருக்கோம்னா முதல் கட்ட அகழாயின் போது இங்கே வந்து சங்கு வளையல் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கிறது அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். 2ஆம் கட்டத்தில் வந்து சென்ற ஆண்டு எடுத்த அகழாய்வில் கண்ணாடி மணிகளும் இவங்க இங்கே செஞ்சுருக்கிறாங்கன்றத நாம் வந்து இது இந்த வந்து ஒரு சான்றோட காட்டியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம தமிழக அகழாய்வில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடி மணிகள் வந்து குவியலாக எடுக்கிறாங்க, அதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதுக்கான சான்று அங்கே தொழிற்கூடம் இருந்தது அப்படின்னு நம்ம வந்து மெட்டீரியலோட ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்தோம். பட் இங்கே எப்படின்னா அந்த கண்ணாடி மணிகளை செய்து அது இன்ஸ்டிடியூவாக அதாவது அந்த டைம்லேயே ஏதோ ஒரு பேரிடர் வரும்போது அந்த மெட்டீரியல் வந்து டீகம்போஸ் ஆகி அப்படியே அந்த நம்ம சூடு பண்ண மெட்டீரியலையும் டீகம்போஸ் ஆன மெட்டீரியலும் இன்ஸ்டிடியூவாக நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து எடுக்கும்போது தான் கண்ணாடி மணிகளை இவங்களும் செஞ்சுருக்கிறாங்க இங்கே ஸ்பாட்டில், இவங்க வந்து பாலிஷ் பண்ணி விற்கலை அப்படின்ற ஒரு இதுவை நாம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம வந்து சொல்கிறது எல்லாம் சின்ன சின்ன எவிடன்ஸ் தான். பட் இந்த எங்களுக்கு வந்து இந்த வெம்பக்கோட்டையினுடைய முக்கிய ஒரு தோற்றம் என்னன்னா எங்களுக்கு அந்த நுண் கற்காலம் தான் நம்ம வந்து தேடிட்டுருக்கோம். நுண் கற்காலத்துக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய புதிய கற்காலத்தினுடைய கற்கருவிகளும் நாங்கள் இங்கே எடுத்திருக்கிறோம். பட் இந்த கால வரையறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கரெக்டாக
மைக்ரோலித்திக்லேருந்து நுண்கற்காலம், நுண்கற்காலத்துலேருந்து வரலாற்று காலம் வந்து கரெக்டாக நமக்கு வந்து செட்டில்மெண்ட்டு இங்கே மக்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னும்போது நமக்கு வந்து அது ஒரு சான்றாக நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இங்கே கிடைக்கக்கூடிய சில பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில நான் வந்து எங்களை வந்து கேட்குறாங்க, சங்கு வளையல் இவங்க இங்கே செஞ்சுருக்கிறது எப்படி சார் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு. சங்கு வளையல் வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு சங்கை கடல்லேருந்து எடுத்து இங்கே எடுத்து அவங்க வந்து அறுக்கலை. சங்கை வந்து கடல்லேருந்து எடுத்தது எல்லாமே கோஸ்டல் ரீஜனில் தான் பண்ணியிருக்காங்க, அறுத்ததும் அவங்க இங்கே அறுக்கலை. ஏன்னா அறுத்தாங்கன்னா அறுத்ததனுடைய வேஸ்டேஜ் நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு தொழிற்சாலைங்க. இங்கே நமக்கு கிடைக்கிறது எல்லாமே அலங்கரிக்கப்பட்ட நிலையிலையும் ஃபைனலாக அவங்க வந்து ஒரு வலையலை உற்பத்தி செய்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ் துண்டுகள் தான் நமக்கு அதிகமாக கிடைக்குது. அப்போ இங்கே வந்து அவங்க அதை மெருகேற்றத்தையும் அதனுடைய அலங்கரிப்பு சாமசமாக தான் இவங்க வந்து இந்த பணியை வந்து இவங்க செஞ்சுருக்கிறாங்கன்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இன்னொன்று, நம்ம வந்து இந்த சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி ரீஜன்லேருந்து நம்ம கடற்கரை ஓரங்களில் வந்து கிடைக்கக்கூடிய சங்குகள் வந்து வளையல் செய்யக்கூடிய முதல் தரம் வாய்ந்தது என சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எனக்கு அதியமான் சார் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் வந்து ஆழ்கடல் அகழாய்வுகளுடைய பேராசிரியர், அவர் சங்குன்ற ஒரு புக்கில் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய சங்குகள்லேயே திருநெல்வேலி ரீஜனில் கிடைக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரங்களில் கிடைக்கக்கூடிய சங்குகள், தூத்துக்குடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம இந்த சங்கு வளையல் செய்யக்கூடிய முதல் தரத்தை வந்து பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. அது எதை வச்சு சொல்கிறாருன்னா அதனுடைய விட்டத்தையும் அதனுடைய கனத்தையும் வச்சு சொல்கிறாரு. சங்கு வந்து நல்ல ஒரு நேர்த்தியான பொருள் அப்படின்னு. ஏன்னா அந்த சங்குகள் செய்தது தான் நமக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட் கோஸ்ட் லைனில் நம்ம இந்த பெங்கால் வழியெல்லாம் போய் நிற்கிறாங்க. இங்கே நமக்கு வந்து இங்கேருந்து வாணிபம் வந்து இந்த சங்குகள் மூலிமா தான் நமக்கு வந்து வெளியே போயிருக்கு வலைகளை செய்து. இது வந்து நம்ம அவருடைய புக்கில் வந்து எடுத்த ஒரு தரவு மூலமா நம்ம வந்து பகிர்ந்து கொள்கிறோம். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சங்குகள் வந்து எப்படி சார் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இருக்கிற ஆற்றுங்கரையை வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நாம் பேசுகிறது எல்லாமே 1400 ஆண்டுகளுக்கு பழமையானது. அப்போ வந்து இருந்த இந்த ஒரு சின்ன அந்த வெம்பைக்குடி நாடு என்ற ஒரு மக்கள் வந்து அந்த ஆற்றை தூத்துக்குடியில் மங்களாபுரம்ன்ற ஒரு ஊரில் தான் இந்த வைப்பாற்றங்கரையினுடைய ஜாயிண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய துவார வழியாக இந்த ஆற்றின் வழியாக வந்து வாணிபத்தை மேற்கொண்டு இங்கே வந்து வாணிபம் வடநாட்டு மூலமாகவும் நம்ம வந்து வந்து வாணிபம் நடந்திருக்கிறது அப்படின்றதுக்கு நமக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா சமீப காலத்தினுடைய சுமார் 400 ஆண்டுகள் மதுரை நாயக்கர்கால பீரியட் அவருடைய காசுகள் வரைக்கும் நமக்கு இங்கே கிடைக்குது. அதை நம்ம வந்து காசுகள் வழியும் பார்க்குறோம். இன்னொன்று, நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து பார்க்கும்போதே இங்கே வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு வாணிப தளமாக இருந்தது அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். சங்குக்கு ஏன் பாண்டிய நாட்டில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா பாண்டிய மன்னனே வந்து தன்னுடைய அரண்மனை உட்காரும்போது சங்கு வலையில் அணிந்ததாக சில மதுரை காஞ்சியிலிருந்து சில குறிப்புகளில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அது வந்து ஒரு நமக்கு ஒரு சான்றாக இருக்குது. சங்கினுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம இங்கே பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு இடமாக தான் வெம்பைக்கோட்டையை நம்ம பார்க்குறோம். ஏன்னா பாண்டியர் மன்னர்களுடைய தலைமை ஆட்சியின் போதே வெம்பைக்குடி நாடு வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு துறைமுகமாக இருக்கல இல்லை ஒரு தொழிற்சாலையாக நாடாக இங்கே சீரும் சிறப்புமாக பெற்று இருந்திருக்கு. அது வந்து அவருடைய தலவாய்ப்புறம் காப்பர் பிளேட்டை இது வந்து சிறந்த சான்று. அது மூலயமா நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடி மணிகள் நான் சொன்னேன். கண்ணாடி மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து தானாக இங்கே வந்து உற்பத்தி செய்யும் போது எங்களுக்கு இங்கே வந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் அதாவது தொல்பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60% 60% வந்து கண்ணாடி மணிகள் தான் நாங்கள் இங்கே வந்து எடுக்கிறோம். அந்த கண்ணாடி மணிகளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில வந்து கண்ணாடிகளை மாதிரி இருக்குது, ஸ்டோன்லேயும் வருது. பட் ஸ்டோனுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் அவங்க கண்ணாடியை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில பேர் நிறைய கேட்டாங்க கண்ணாடி எப்படி சார்னு, அது எங்களுக்கும் இன்னும் புறப்படாத ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் வந்து அகழாய்த்தளத்தில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து சில சான்றுகளோடு நம்ம பேசுகிறோம். எனக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுடுமண். இங்கே கிடைக்கக்கூடிய சுடுமண் எனக்கு வந்து பாண்டிய நாட்டில் நான் எனக்கு தெரிந்த சில பேராசிரியர்கள்லாம் கலந்து பேசும்போது இங்கே வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு வீர விளையாட்டு இருந்ததா அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததுன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. பட் ஆனால் இந்த வெம்பைக்கோட்டைன்ற ஒரு சின்ன ஒரு 25 ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு தொல்லியல் மேட்டில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுடுமண் காளை உருவம் எல்லாமே திமிழ் உள்ள காளை அப்படின்றத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுறோம்.
திமுலூர்ல காலை தான் இங்க கிடைக்குதுன்னா, அப்ப இவங்க திமுலூர்ல காலையை எங்க போய் இவங்க பார்த்துருப்பாங்க? அருகில் இருக்கக்கூடிய மதுரையில போய் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை பார்த்தாங்களா? ஏன்னா பாண்டிய நாட்டினுடைய சில பகுதிகளில் வந்து ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீர விளையாட்டுல ஜல்லிக்கட்டு தான். அப்போ நம்ம வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறந்து விளங்கிய ஒரு வீர விளையாட்டு. தமிழர்களுக்கு அது நமக்கே தெரியும், சங்க இலக்கியங்கள் அது நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் இருக்கு. பட் இப்போ இந்த ஒரு பரப்பளவு உள்ள சிற்றளவுள்ள ஒரு வெம்பக்கோட்டையில ஒரு சுடுமண் உருவங்களுக்கு, அதுவும் ஒரு திமிழுள்ள காலைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நாங்கள் இப்போ நான் ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னொன்று, அதுலேயும் எங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. கிடைத்த அனைத்து சுடுமண் காலை உருவத்திலையும் தலை இல்லை. இதை வந்து நாங்கள் வந்து ஒரு முக்கிய ஒரு குறிப்பாக நாங்கள் வந்து எடுத்து சில ஆய்வாளர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒன்று உடைஞ்சிருந்தாலோ, இல்லை ரெண்டு மூணு உடைஞ்சிருந்தா அது வந்து காலத்தால் பழமையான பொருள், ஒரு மண்ணாலான பொருள், சுடுமண்ணாலான பொருள், அதனால உடையத்துக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். பட் ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய உருவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் திமிழுள்ள காலை எல்லாமே தலை இல்லாமல் இருக்கு. திமிழ் இல்லாத ஒரு சாதாரண காலை வந்து தலையோட இருக்கு, அது எங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஏன் வந்து திமிழுள்ள காலைக்கு தலை இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்களே எழுப்புறோம் அசித்துவ தொல்லியல் துறை மூலமாகவே சில பேராசிரியர்கள்கிட்ட. அவங்களும் இது சம்மந்தமாக சில ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி திமிழுள்ள காலைகள் கிடைக்கிறது, தலை உள்ளது கிடைக்கிறது, தலை இல்லாமல் கிடைக்கிறது, அதுக்கு என்ன பின்புலன்றது அவங்க சற்று கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே கிடைக்கக்கூடிய சில பொருட்களில் வந்து முக்கியமானது இந்த உங்களுக்கே தெரியும், இந்த வெம்பக்கோட்டை அப்படின்ற வெம்பக்குடி நாடு வந்து பருத்திக்கு வந்து ரொம்ப சிறந்து விளங்கிய ஒரு கரிசல் மண். அதனால தான் இங்கே பருத்தி வியாபாரம் 10ஆம் நூற்றாண்டில் சிறந்து விளங்கியது என்று சில ஆய்வாளர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. இங்கே அதுக்கு நமக்கு என்ன சான்றுன்னா, அதை வந்து தக்களின்னு சொல்லுவாங்க. சுடுமண்ணாலான தக்களிகள் வந்து நெசவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி, சின்ன ஒரு பொருள். அந்த பொருள் வந்து எங்களுக்கு இங்கே அதிக அளவில் கிடைக்கிறது. இப்போ நாங்கள் அதையா இங்கே வந்து கிடைக்கிறது சங்கு வளையல் செய்யக்கூடிய தொழிற்சாலையில், ஒரு கண்ணாடி மணிகள் செய்யக்கூடிய தொழிற்சாலையில் எப்படி இந்த தக்களிகள் வந்து பயன்படுது அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கும்போது, இல்லை பருத்தியும் இங்கே வந்து நல்லா விளைஞ்சிருக்கிறது, ஒரு பெருமளவு வாணிபமே வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு என்னன்னா, வாணியஞ்சேரி அப்படின்ற ஒரு கூட்டம், அதாவது அந்த வணிகர்கள் கூட்டம் வந்து இங்கே இருந்திருக்கான சில சான்றுகளும் கல்வெட்டுகளும் வந்து நமக்கு சில கோயில்களில் கிடைக்கிறது, இந்த வாணியஞ்சேரி வணிகர் கூட்டத்தை பற்றி. அப்போ இங்கே வந்து நெசவும் வந்து பருத்தி மூலமாக செஞ்சு இங்கிருந்து நல்ல ஒரு வாணிபம் நடந்திருக்கிறது அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சுடுமண்ணிலேயே வந்து சொன்ன எங்களுக்கு கிடைத்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும். நாங்களாம் சில ஒரு பொருட்களை வந்து பார்க்கும்போது இந்த காதணிகள்னு சொல்லுவோம், அந்த காதணிகளை எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து சில நுணுக்கமான கலைகளை வந்து பயன்படுத்தி அவங்களால முடிந்த சில கலைகளை அதை இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்கன்றது எங்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரியுது. பட் எனக்கு இந்த ஒரு கருத்தரங்களை டைம் ஆஃப் அன் ஹவர் சொன்னதுனால நான் வந்து ப்ரெசன்டேஷன் எதுவும் ரெடி பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக நான் இதை வந்து ஒரு பிபிடியோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். பட் இப்போ என்னன்னா, இதே மாதிரி சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலைநயம் அப்படின்றது வந்து இங்கே எல்லா பொருளையுமே சுடுமணும்னு நான் இப்போ வந்து பொதுவாக சொல்லிட்டு வரேன் ஒவ்வொரு மெட்டீரியல் வைஸாக. பட் அவங்க அந்த சின்ன சின்ன பொருட்களையும் அவங்களால என்ன அலங்கரித்து அதை தன்னை அணிஞ்சிக்க முடியுமோ அப்படி அணிந்திருக்காங்க. ஆனால் சுடுமண்ணை வந்து ஏற்றுமதி பண்ணாங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இவங்க சுடுமண்ணால் தான் தன்னை அலங்கரித்திருக்காங்க. அப்போ இந்த ஒரு மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை வந்து நம்ம பார்க்கும்போது சற்று குறைந்த ஒரு பொருளாதார அடிப்படையில் தான் இருந்திருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது. பட் வாணிபம் வந்து நல்ல செழிப்பாக நடந்திருக்கிறது வந்து இது மூலமாக நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து எனக்கு ரெண்டு மூன்று வந்து தங்க அணிகலன்கள் கிடைத்தது. அதில் ஒரு தங்கங்கள் வந்து கிடைத்த உடனே வந்து நான் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நகைக்கடையில் கொண்டு போய் அந்த தங்கத்தினுடைய சராசரி அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இது வந்து தங்கம் அதிகமான பியூர் தங்கம் அப்படி பழமையான தங்கம் நான் அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தங்கம் கிடைச்சது. அந்த தங்கத்தை எடுத்துமே மறுபடியும் நான் வந்து ஒரு கடையில் வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, சார் இது வந்து தங்கம் அப்படின்னு சொல்ல அறிமுகமே இல்லாத காலத்தில் செய்த ஒரு நகையாக இருக்கலாம் அப்படின்னு எதை வச்சுங்க சொல்கிறேன்னு சொன்னேன். அவர் வந்து ரெண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு, தங்கம் வந்து இதில் 40% தான் இருக்குது, ஆனால் இவங்க வந்து நீங்கள் அந்த காலத்தில் வந்து தங்கத்தை பயன்படுத்தாமல் இதனுடைய மதிப்பு தெரியாமல் செஞ்சுருக்காங்க இந்த ஆபரணம்.
ஏன்னா தங்கத்தை ஆபரணம் செஞ்சாங்கன்னா 60% மேல போட்டு செய்யறது தான் வழக்கம். கம்மியா போட்டு செஞ்சிருக்காங்கன்னா தங்கத்தினுடைய மதிப்பு தெரியல அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதையும் நம்ம வந்து அமைச்சர் மூலியமா பதிவிட்டு அதை வந்து சொல்லிட்டோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப எங்களுக்கு இங்க ஒரு வெம்பக்கோட்டைன்னு நம்ம சொல்லும் போது இப்போ வந்து இந்த நம்ம விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வணிகங்கள் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா அருப்பு கோட்டை வழியாக வெம்பு நாடு அப்படின்னு பார்த்தா பெருவழி பாதை, அவங்க வந்து பெரிய பெரிய ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. அந்த ஒரு பெருவழி பாதைக்கு இது மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வணிக தளம்ன்றது ரொம்ப சிறப்பா இருக்குது. அது வந்து இது ஒரு ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய ஒரு 25 ஏக்கர் தொல்லியல் பரப்புல. இப்ப நம்ம அகழாய்வுகளை வந்து இப்ப நான் மற்றபடி எப்படி சொன்ன மாதிரி நம்ம தமிழக அகழாய்வுகளை வந்து எல்லா பொருட்களுமே பரவலா கிடைக்குது. அதை வந்து எந்த அந்த பொருட்களை வந்து வைத்து அந்த இடத்த வந்து நம்ம வரலாறு கூற முடியாது. இப்போ வந்து தொழிற்சாலை சொல்லியிருக்குன்னா அந்த ரெண்டுத்துக்கான பாசிபிலிட்டி இன்சிட்டிவா நாங்கள் எடுத்ததுனால தான் நாங்கள் வந்து அதை சொல்ல முடிய கருத்துக்கு. இன்னொன்று இப்போ நான் சொன்ன இந்த திமிழுள்ள காளைகள் கிடைக்கிறது, மற்ற சுடுமண் பொருட்களும் கிடைக்கிறது. இப்போ நாங்கள் இந்த ஆண்டு இப்போ சமீபத்தில் வந்து எடுக்கும்போது சென்றாண்டும் சரி யானை தந்தத்தாலான சில பொருட்களை நாங்கள் எடுத்திருக்கோம். யானை தந்தத்தாலான பொருட்களை வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி சங்க காலத்துலேருந்து நம்ம அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின ஒரு பயன்பாடு நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம கீழடியிலேயே நாம் வந்து யானை தந்தத்தாலான சீப்பு எடுத்திருக்கிறோம், பெண்டன்ட் எடுத்திருக்கிறோம், இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேம்ஸ் மேன் ஒன்று எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி பெண்டன்ட் அதாவது பதக்கம்ன்ற ஒரு அணிகலனாக தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஏன் வந்து இங்கே கிடைக்கிற நம்ம ஒரு முறையாக தான் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இங்க என்ன இவங்க செய்யக்கூடிய இந்த கலை நுட்பத்தில் இவங்க செய்து எல்லாமே வந்து அணிகலனாக தான் தன்னை வந்து சிகிச்சுக்கிறாங்க. அப்போ இங்கிருந்த மக்களுக்கு வந்து கலைநயம் அதிகமாக இருந்திருக்கிறது என்பது இந்த ஒரு அகழாய் மூலமாக நாங்கள் வந்து தெளிவுபடுத்திடுறோம். இன்னொன்று நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பானைகளில் வந்து சில அச்சுக்கள் இந்த முதலாம் கட்ட அகழாயும் போது பார்த்தீங்கன்னாக்கா இலை வடிவம் அப்படின்ற ஒரு அந்த வட்டச்சில்லு மாதிரி இருக்கும். அந்த வட்டச்சில்லில் வந்து இலை மாதிரி இப்போ நம்ம வந்து சில அந்த குரத்தியர் அப்படின்லாம் வச்சு ஒரு அச்சு மாதிரி செய்கிறாங்க. அந்த காலத்திலேயே ஒரு சுடுமண் அச்சு வந்து இங்கே பயன்படுத்திருக்கு, அதுக்கு நமக்கு சான்றம் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம தங்க நகை செய்கிறோம்னா அதுக்கு வந்து ஒரு அச்சு இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு அச்சு ஒரு மோதிரக்கல்லை எப்படி செய்யலான்னு அந்த அச்சுகள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்போ சுடுமண்ணால இவங்க செய்துதான் அதை வந்து வேற ஒரு பொருளுக்கு மாற்றுறாங்க. இப்போ கண்ணாடி மணியை நம்ம வந்து அந்த சில ஷேப்புகளை வந்து நம்ம வந்து சொல்றோம் வடிவங்களை. அந்த கண்ணாடி மணிகளில் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல தரப்பட்ட வடிவங்கள் வந்து இங்கே கிடைக்கிது. சுமார் 8 விதமான கலர்ல கிடைக்கிது. அது வந்து நம்ம இங்கே நேரில் சென்று வந்த அந்த ஆய்வு மாணவர்களும் சரி வரலாற்று பேராசிரியர்களும் வந்து அவங்களே வியப்புற்ற அளவுக்கு இந்த வரைக்கும் கலரை வந்து நான் எங்கேயுமே பார்க்கல, இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி சில பொருட்களை வந்து நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அது வந்து சில நான் சொன்னாலே அந்த காதணிகள் சுடுமண்ணாலான அந்த காதணிகள் வந்து பார்த்தீங்கன்னா சில இப்போ ஆய்வாளர்கள் வந்து எங்ககிட்டயே ஆச்சரியப்படுத்துறாங்க. சார் அதுக்கு சாதாரணம் அந்த ஷேப் இருந்தால் தானே நம்ம வந்து சொல்லுவாங்க, பட் இவங்களுக்கு ஒரு சாதாரண கையால் எழக்கூடிய ஒரு சின்ன குச்சி வைத்து ஒரு சின்ன கீரலோட வைத்து அதை எப்படி இவங்க இந்த அளவுக்கு நளினமா ஒரு அலங்காரத்தை கொடுத்துருக்காங்கன்னு என்ன கேட்கும்போது நான் என்ன சொல்றேன்னா மக்கள் இங்க வந்து தன்னை பொறுமைப்படுத்தி அந்த கலைநயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சங்கு வலையை செய்யறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா சங்கு வந்து கண்ணாடிக்கு ஈக்குவலான ஒரு பொருள். அந்த சங்கை வந்து இவங்க எப்படி அறுக்குறாங்க எப்படி செய்தாங்கன்றது நமக்கு எந்த ஒரு ஆதாரம் இது வரைக்கும் கிடைக்கல. பட் ஆனால் இங்கே சங்கை வந்து அவ்வளோ மைனியூட்டான ஒரு ஒர்க்கை நம்ம இங்கே தான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து அடங்கன்குளத்தில் வந்து அகழாய்வு மேற்கொள்ளும் போது ரோமன் சைட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ரோமர் காலத்துலேருந்து அங்கே வந்து வணிகம் நடந்திருக்குது. சங்குகள் வந்து 20 மூட்டை எடுத்தோம், கடல் சங்கு 20 மூட்டை எடுத்தோம். பட் வளையல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன சாதாரண வளையல்களாக தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அலங்கரிக்கப்பட்டோம், அதுவும் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் வண்ணம் தீட்டப்பட்ட ஒரு வகைகள் வந்து இங்கே நம்ம வெம்பக்கோட்டையில் அதிகமாக எடுத்திருக்கிறோம். இதுவும் இன்றைக்கும் சில வடநாட்டுங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணப்பெண்களுக்கு வந்து அந்த ஒரு செட்டு திருமணம் ஆகும்போது இந்த சங்கு வளையல்களில் அந்த நெய் அரக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செங்காவி அப்படின்ற ஒரு அணிஞ்சு அந்த வலையில தான் வந்து அணியணும் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கிறதுன்றது நான் சில பேராசிரியர் மூலமாக நான் அந்த தகவலை பெற்றுக்கின்றேன். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
இங்கே இந்த சரௌண்டிங்கில் வெம்பக்கோட்டை வந்து இந்த நம்ம வைப்பாற்றங்கரையில் இருக்கிறதுனா நம்ம சொல்கிறோம். வைப்பாற்றங்கனுடைய தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருஷ நாட்டிலேருந்து நம்ம இப்படி நம்ம கம்பம் தேனி விருதுநகர் மாவட்டங்கள் வழியாக நம்ம வந்து தூத்துக்குடியை போய் ஜாயின்ட் ஆகுது. இப்போ இந்த வைப்பாற்றங்கரையில் நாங்கள் இந்த அகழாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்புக்கு நாணயங்கள் வந்து சுமார் ஒரு 18 நாணயங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த 18 நாணயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இதில் வந்து என்னென்னா வேணாடு சேராஸ், இப்போ கேரளா சேர்ந்த வேணாடு சேரார்களுடைய காசுகள் வந்து அதிகமாக நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாண்டியர்கள் இருக்கிற மதுரை நாயக்கர் காசு, இங்கே நாயக்கர் காலம் சுமார் 400 ஆண்டுகள் வந்து அவங்க ஆட்சியிலேருந்து அவங்களுடைய காசுகளும் வந்து கிடைக்கிறது. இது தவிர்த்து செஞ்சி நாயக்காசு, செஞ்சி வந்து எங்கே இருக்காங்க, நம்ம வேலூரில் இருக்காங்க, அவங்களுடைய காசுகள் வந்து இங்கே புழக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா தஞ்சை நாயக்காசு, தஞ்சையினுடைய அடுத்தது சோழாசனுடைய காயின்ஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட காசுகள் இங்கே கிடைக்கும் போது இங்கே வாணிபம் வந்து ஒரு நம்ம சொல்கிறோம் ஒரு வைப்பாற்றங்கரையில் ஒரு பக்கம்தான் இருந்து வாணிபம் நடக்கும், இல்லை இங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய பலதரப்பட்ட ஒரு பகுதிகளை இணைத்து இங்கே ஒரு பெருமளவுக்கு ஒரு சீரும் சிறப்புமாக ஒரு வாணிப தளம் இருந்தது அப்படின்றதுக்கு வந்து நாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு ப்ரூஃபாக இருக்குது. வடநாட்டில் வந்து எப்படி வாணிபம் வைத்தாங்க, எதை வைத்து சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது நமக்கு வந்து சூதுப்பவள மணிகள் அப்படின்னு சொல்லுவோம், கார்னீலியன் அப்படின்ற ஒரு மணிகள், அது அந்த மணிகள் வந்து நமக்கு இங்கே கிடைக்காது. ஏன்னா சோர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான் குஜராத் அந்த மாதிரி ஏரியாவில் தான் அந்த கல்லுக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ அந்த கல்லுக்கள் வந்து பண்டமாற்று முறையில் அப்போ இருந்த காலகட்டத்தில் பண்டமாற்று முறையில் வந்து அந்த கற்களை இங்கே கொடுத்து அந்த மணிகளை இவங்க கொடுத்துட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வாங்கி சென்றதுக்கான ஒரு இந்த கற்கள் கிடைக்கும்போது அப்போ வடநாட்டினுடைய ஒரு வாணிபம் வந்து இங்கே சிறப்பு இருந்திருக்கு அப்படின்றத வச்சு தான் நாம் வந்து இந்த அகழாய் மூலமாக இப்போ நாங்கள் வந்து சொல்ல கருத்துக்களை தெரிவித்துக்கிறோம். இதுதான் நம்மட வெம்பக்கோட்டை அகழாயினுடைய ஒரு சிறப்பு சுருக்கம். ஏதாவது நன்றி ஐயா. வெம்பக்கோட்டை என்கிற வெம்பக்குடி நாட்டின் சுரங்கத்தில் இருந்து அரங்கத்திற்கு தமிழரின் பெருமையை பொருட்களை அகழாய்வின் வழி வெளிக்கொணர்ந்து வெம்பக்கோட்டை அகழாய்வு குறித்து நல்லதொரு ஆய்வுரை வழங்கிய வெம்பக்கோட்டை அகழாய்வு இயக்குனர் பாஸ்கர் ஐயா தங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆய்வுரையாளருடனான கலந்துரையாடலுக்கான நேரம், பங்கேற்பாளர்கள் ஏதேனும் வினாக்கள் ஐயங்கள் இருப்பின் ஐயாவோடு கலந்துரையாடலாம். ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். நான் புதுச்சேரியை சார்ந்தவன், அரிக்கமேடு என்ற பகுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே சார். இந்த அரிக்கமேடுல ரோமானிய காலத்தில் அந்த வணிகம் காரணமாக நிறைய நிலையங்கள் அங்கு கண்டெடுத்து இப்பொழுதும் அருங்காட்சியகத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆமா, அரிக்கமேடு நம்ம உலகத்தில் வாய்ந்த ஒரு சைட் தான். ஆமாம், அது அதுதான் பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் சொன்னீங்களே, அதுக்கு காரணியமே அரிக்கமேடு தான். அரிக்கமேடு தான். ஆமா சார். அந்த அரிக்கமேடுனுடைய பகுதியும் இந்த வெம்பக்குடி வெம்பக்கோட்டைன்னு சொல்றீங்களா, அப்போ அவங்களுக்கு அந்த அப்போ அரிக்கமேடு என்ற பெயர் இருந்திருக்குமா தெரியாது, அப்போ கூட அவங்களுக்கு அந்த வாணிபம் தரம் இருந்திருக்கணும், அந்த வகையில வெம்பக்கோட்டைக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கணும் நினைக்கிறேன். அது தஞ்சைன்னு சொன்னீங்க, தஞ்சைக்கு அருகில் தான் புதுச்சேரி இருக்கிறது. அப்போ கடல் சார்ந்த பகுதி என்னும்போது அந்த சங்குன்னு சொன்னீங்க, ஒருவேளை மேற்கொண்டு நம்ம ஆய்வு செய்துக்கிட்டே வந்தா நீட்சி அதிகமா இருக்குமோன்னு நினைக்கிறேன் நான். உங்களுடைய கருத்து ஐயா? இல்லை கண்டிப்பாக சார். இப்போ என்னென்னா சங்கு வளையல்கள் வந்து நம்ம தமிழகத்திலிருந்து தான் வந்து வடநாட்டுக்கு சென்றதாக சில ஆய்வறிஞர்கள் வந்து கருத்தில் பதிவிட்டிருக்காங்க. அது உண்மைதான். ஏன்னா இப்போ நம்ம கடல் சங்குகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்குக்குன்னு ரொம்ப ஒரு முறையான ஆய்வினை மேற்கொண்டவர் அதியமான் அப்படின்னு ஒரு பேராசிரியர், தமிழ் வந்து அவருடைய ஆய்வேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த கோஸ்டல் ரீஜனில் எந்தெந்த சங்கங்களுடைய தரத்தை கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் இதுக்கு தான் அவருடைய ஆழ்கடல் பணியை வந்து முறையாக பண்ணியிருக்காரு. அந்த புக்கில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தமிழகத்தில் சேர்ந்த திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய கடலோரங்களில் கிடைக்கக்கூடிய சங்குகள் வந்து ரொம்ப ஒரு தரம் அப்படின்றத ஒரு குவாலிட்டி அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இதை வந்து வடநாட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களே இந்த மெட்டீரியல் நேரடியாக வந்து கொள்முதல் செய்து அதை வந்து அறுத்து இந்த மெட்டீரியலை எங்களுக்கு வலையெல்லாம் நீங்கள் செய்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாணிபம் இருந்திருக்கு.
அது வந்து நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ அந்த சங்கினுடைய அளவு வைத்து பார்க்கும்போதே வந்து இது நம்ம தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய இல்லை வடநாட்டு கோஸ்டலில் கிடைக்கக்கூடிய அளவுகளை வந்து மாறுது. இப்போ நம்ம ஏன் வந்து அவ்வளோ பெரிய கோஸ்டல் ரீஜன் இருக்கும்போது ஒரு இன்னர் பிளேஸில் வெம்பக்கோட்டையில் ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணுன்றது நம்ம யோசிக்கலாம். பட் அவங்களுக்கு என்னென்னா கோஸ்டல் ரீஜன்லேருந்து இந்த ரிவர் வந்து ரொம்ப சோர்ஸாக இருந்திருக்கு. அப்போ ஈஸியாக அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் அப்ரோச் கரெக்டாக இருந்ததுனால இந்த சங்கம் வந்து இவங்க அறுக்குறாங்க, அங்கேயே எடுக்கிறவங்களே அறுக்குறாங்க அந்த இவரது சில விஷயங்களோட வைத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து அலங்கரிக்கிறதுக்கும் அதை மெருகேற்றத்துக்கும் மட்டும்தான் வெம்பக்கோட்டை கொண்டு வராங்க. இந்த பணியை மட்டும்தான் இவங்க செய்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைன்னு பார்த்தோம்னா அதனுடைய மூலப்பொருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும். ஏன்னா சங்கு அறுத்தாங்கன்னா எல்லா பொருளையும் அவங்க வந்து பயன்படுத்த முடியாது. சங்கினுடைய நடு மையப்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண வேஸ்ட் மெட்டீரியல் தான், அது வந்து நமக்கு இங்கே கிடைக்கல. ஆனால் இதுக்கு 10 மடங்கு வேஸ்ட் பீஸாகவும் அலங்கரிக்கப்பட்ட நிலையிலையும் அன்னம் தீட்டப்பட்ட நிலையிலையும் சாதாரண மெருகேற்றப்பட்ட நிலையிலையும் அறுத்த கண்டிஷன்லையும் அப்போ நமக்கு கிடைக்கும்போது இப்போ இங்கே ஒரு அறுத்த அந்த பொருள் தான் இவங்க அந்த ஒரு மெருகேற்ற பணியாகவும் அலங்கரிக்கிற பணியை வந்து மேற்கொள்கிறாங்கன்றது இது மூலயமா நம்ம வந்து தெரிவுபடுத்துறோம். நல்லது ஐயா, மிக்க நன்றி. என்னுடைய நண்பர் ஒரு ஒரிசா பாலும் நானும் ஒன்னா படிச்சவங்க ஐயா. அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல இந்த பகுதியில சங்க அறுத்திருப்பாங்க, ஆனா மிக புகழ் பெற்றவை நீங்க தெற்கு போக போகத்தான் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதுதான் நான் சொன்னேன். இப்ப நம்ம இந்த சங்குகள் வந்து வங்காளம் மேற்கு வங்காளம் போதுன்னா நம்ம அறுத்த சங்குதான் மேற்கு வங்காளம் போயிருக்கு. தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலி ரீஜனில் எடுத்த சங்குகள் தான் வடநாட்டுக்கு போயிருக்கு. அதுக்கு நமக்கு சான்று இருக்கு, அதை தான் சொல்றேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருட்களுடைய தரம் வந்து வடநாட்டுக்கு தெரிந்ததுனால வளையல் உடைய உற்பத்தி அதிகமாகுது. பாண்டிய மன்னன் வந்து அப்போ அந்த சங்குகள் எடுக்கக்கூடிய அந்த துறைமுகங்களை வந்து தன்வசப்படுத்தி அந்த மக்களை அடிமைப்படுத்தி சங்குனுடைய ஒரு பெரிய ஒரு வணிகத்தை பாண்டிய மன்னர்கள் எடுத்து நடத்துறாங்க. நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஓகே ஓகே. சார், எனக்கு ஒரு கேள்வி. இப்ப நம்ம இந்த கால இது இப்ப இங்க கிடைச்ச ஓட்டுச்சில்லோ இல்ல நான் கிடைச்ச மணிகள் அதை வச்சு நம்ம இத்தனாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு கார்பன் டேட்டிங் எதுவும் பண்ணிருக்கீங்களா? அந்த காலத்தை நம்ம இத்தனாவது நூற்றாண்டும் வரையறுக்க முடியுதா மேடம்? இப்ப நம்ம கண்ணாடி மணிகளை வைத்து காலத்தை கணிக்க முடியாது மேடம். அதே மாதிரி சுடுமண் வந்து வைக்க முடியாது. ஏன்னா சுடுமண்ணுடைய டெஸ்டிங் வந்து தெர்மாலின் சென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தை வந்து அதை சூடு பண்ணாங்க எத்தனை செல்சியஸ்ல சூடு பண்ணாங்க மட்டும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கரிமத்துண்டை வைத்து தான் நம்ம வந்து எந்த காலம் நம்ம வந்து சொல்லுவோம். கரிமத்துண்டுகளை நாங்கள் அனுப்பணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13ஆம் நூற்றாண்டுன்னு எங்களுக்கு வந்துடுச்சு. பட் வந்து கரிமத்துண்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நமக்கு கிடைக்கிறது எல்லாமே இயர்லி ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல். அப்போது மண்ணுகள் வந்து சில மண்ணடுக்குகளை வந்து அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். அந்த டிஸ்டர்பான மண்ணடுக்குலேருந்து கூட நான் கரிமத்துண்டை எடுத்துருக்கலாம், அது எனக்கு தெரியாது. இப்போ இனி வரும் காலத்தில் நம்ம எடுக்கும்போது கரிமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை 2-3 டெஸ்டிங் அனுப்பிச்சு அதில் எது இயர்லி வரும் கண்டிப்பாக அதை நம்ம எடுத்துக்கோம். சரி சார், நன்றி. ஏதேனும் ஐயங்கள் வினாக்கள் இருந்தால் ஐயாவிடம் கேட்கலாம். நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. நன்றியுரை நல்கிட வருமாறு நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முதுகலை தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு மையம் நிகழ்த்தும் தும்பை ஆய்வுக்களம் 158 இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது. இத்தகைய இந்த ஆய்வுக் கழகத்திற்கு அனுமதி நல்கிய நம் கல்லூரியினுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கும் நம் கல்லூரியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் பிறந்தகை அவர்களுக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் மிகச் செம்மையாக நிகழ்த்த வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனையும் அறிவுரையும் கூறக்கூடிய முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்கள் மிக அருமையான அறிமுக உரையும் தொடக்க உரையும் நல்கினார்கள், அவர்களுக்கும் நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த அருமையான ஆய்வுக்களத்தில் உண்மையாகவே இன்றைக்கு மிக அற்புதமான ஒரு ஆய்வு நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறார்கள்.
பக்கத்தில் இருக்கக்கூடிய வெம்பக்கோட்டையை பற்றி உண்மையாகவே இன்றைக்கு தான் நான் முழுமையாக அறிந்து கொண்டேன். வெம்பக்கோட்டை அகலாய்வு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எதிர்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்வெட்டு வெம்பைக்குடி நாட்டை பற்றி அருமையாக சொல்லுகிறது என்று ஐயாவின் மூலமாக உணர்ந்து கொண்டோம். அங்கே கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான பொருள்களை பற்றி ஐயா அவர்கள், உண்மையாகவே எனக்கு வியப்பா இருக்கும். பத்திரிகையை திறந்தவொடனே ஐயாவினுடைய பேரு அழகாக வந்திருக்கும். அதுவும் இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் படத்தோட போட்டிருப்பாங்க. சில செய்திகள் தான் போடுவாங்களே ஒழியா, ஆனா அந்த படத்தோட ஒரு தடவை அரை பக்கம் வந்துருந்துச்சு. அவங்களுடைய பொருள்களை எல்லாம் அப்படியே போட்டு மிக அற்புதமாக வந்திருந்தது. உண்மையாகவே நம்ம சிவகாசி கிடைத்த மிகப்பெரிய சொத்து பாஸ்கரன் ஐயா அவர்கள். ஆக முனைவர் ஓ பாஸ்கரன் ஐயா அவர்கள் இயக்குனர், வெம்பக்கோட்டை அகலாய்வு, வெம்பக்கோட்டை அகலாய்வும் தொல்பொருள்களும் என்ற தலைப்பில் மிக அற்புதமாக ஐயா அவர்கள் பேசினார்கள். இங்கே கிடைக்கக்கூடிய பல்வேறு பொருள்களை வைத்துக் கொண்டு வெம்பக்கோட்டை நாட்டில் எப்படி வணிக தளம் இருந்தது, என்னென்ன பொருள்கள் எல்லாம் கிடைக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய பட்டியலை ஐயா அவர்கள் சொன்னார். ஆக நாங்கள் ஒரு தடவை போகிற போது முதல்கட்ட ஆய்வு நடந்திருந்தது முதல் தொடக்கத்தில். அப்ப சில ஓடுகள் தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு மறுபடியும் ரெண்டு மூணு தடவை போகும்போது நிறைய பொருள்கள் எல்லாம் அங்கே நமக்கு காட்சிக்கு வச்சுருந்தாங்க. அப்போ இப்போ கிடைக்கக்கூடிய பொருள்களை பற்றி மிக அற்புதமாக, ஏன்னா நம்ம தென்பகுதிகளில் சங்கு கிடைக்கிறத பற்றி ஐயா சொன்னாங்க. அந்த சங்கு வளையல்கள் கிடைக்கிறது, அதே போல அவங்க வாணிபத்தலம் எப்படி இருந்தது, பருத்தியை பற்றி ஒரு அற்புதமான செய்தி சொன்னாங்க. பருத்தி அதை சொல்கிற போது சொன்னாங்க தக்களை அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் சின்ன சின்ன பொருள்கள் கிடைத்தாலும் அதுவும் கலைநயத்தோடு கிடைத்தது என்ற நல்ல கருத்தை முன்மொழிந்தார்கள். அதே போல தங்க அணிகலன்கள் கிடைத்தது அப்படின்னு சொன்னாங்க. சில விதமான பல்வேறு காலகட்ட நாணயங்கள் கிடைத்ததை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள். குறிப்பாக அங்கே கிடைக்கிறதுல ஒரு நுட்பமானது கண்ணாடி மணிகள், அதை குறித்து அற்புதமான விளக்கம் சொன்னாங்க. அதுபோல ஒவ்வொரு காலகட்டம் நுண்காலத்தை சொன்னாங்க, வரலாற்று காலத்தை, புதிய கற்காலம், இப்படி பல்வேறு விதமான காலத்தையும் வகைப்படுத்தி எங்களுக்கு அற்புதமான உரை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு இந்த திருவாயில் எங்களுடைய தமிழ்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உண்மையாகவே இப்போ 2 மணி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், நள்ளிரவு நேரம். நியூசிலாந்திலிருந்து எனக்கு கூட தூக்கம் வருது, அவர் கொட்ட கொட்ட முழிச்சிருக்கிறாரு. உண்மையாகவே நம்முடைய கருத்தரங்கு என்றால் விழிப்போடு வரக்கூடிய நியூசிலாந்திலிருந்து வந்திருக்கக்கூடிய லெக்கோன் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும், நம்மோடு இணைந்து பணியாற்றக்கூடிய தேனி நாடார் சரஸ்வதி கல்லூரியைச் சேர்ந்த தேவைகம்மா அவர்களுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், அதேபோல் பனிமலர் அம்மா அவர்களுடைய ஆசிரியர்கள், அத்துணை பெருமக்களையும் இந்த திருவாயில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். எங்களுடைய பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள், ஆய்வாளர்கள், அதே போல பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள், அத்துணை பேரையும் நம்முடைய தமிழ்துறை சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் கூறி ஒரு நல்லதொரு வாய்ப்பு. உண்மையாகவே வெம்பக்கோட்டையை பற்றி அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள். நல்ல பொலிவை செய்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அந்த ஏறுதல்கள், சங்க இலக்கியத்திலிருந்து ஏறுதல்களை சொன்னதெல்லாம் ரொம்ப குறிப்பானது. திமிழ்மிக்க காலைகளை சொன்னார், ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆக அத்தகைய பிறந்தகை அவர்களுக்கும் இணையத்தில் இருந்திருக்கக்கூடிய அத்துணை பிரமுக்களுக்கும் நன்றி வணக்கத்தையும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.